Assalamualaikum. Hi, welcome back to my channel. இன்னைக்கு ஒரு மட்டன் ரெசிபி செய்யலாம்னு இருந்தேன். அதை ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கலாட்டி மழை திடீர்னு மழை வந்துருச்சு, நல்லா காற்று. என்ன பண்ணிட்டு இருக்க? நல்லா காற்று சிறு சிறு சிறுன்னு உள்ளவா உள்ளவா நல்லா நனைஞ்சாச்சு. நனைஞ்சிருச்சு. வீடு நாஸ்தியா கிடக்கு, அப்படி அப்படியே போட்டு பாடுக்கி கிடக்கு. இங்க இதெல்லாம் எடுத்து வைங்க, அட்டையெல்லாம் எடுத்து வைசானா, எடுத்து வை. இன்னைக்கு லன்ச்சுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. ஃபர்ஸ்ட் சிக்கனை மட்டும் மேரினேட் பண்ணி வச்சிருக்கேன், 65 பண்றது, 65 பொரிக்க. மட்டன் வச்சிருக்கேன், மட்டன்ல என்ன செய்யறதுன்னு தெரியல. கழுவணும் மட்டனை, ஏதாவது செய்யலாம், காட்டுற எதை செஞ்சாலும். இப்போ மட்டன் கிரேவி செய்யலான் தான் முடிவு பண்ணியிருக்கேன். இப்போ மட்டன் எடுத்து வச்சுருக்கேன், இப்போ இதை மேரினேட் பண்ணிடலாம் மட்டனையும். இப்போ மட்டனை மேரினேட் பண்ண மிளகாய்த்தூள், உங்கள் காரத்துக்கு தேவையான மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். மஞ்சத்தூள் கொஞ்சம், உப்பு கொஞ்சம், தயிர் கொஞ்சம் சேர்த்து மேரினேட் பண்ணிடலாம். இப்போ மேரினேட் பண்ணியாச்சு, இது ஒரு மணி நேரம் ஊறட்டும். எண்ணெய் ஊற்றிக்கிறேன். இப்போ ஒரு 3 பீஸ் பட்டை, 3 கிராம்பு, 3 ஏலக்காய், ஒரு அன்னாச்சிப்பூ, ஒரு அரை ஸ்பூன் மிளகு எடுத்து வச்சுருக்கேன். எண்ணெய் காஞ்சோனே இதில் போட்டுடலாம், இது போட்டுடலாம். வேணாம்ப்பா, வேணாச்சா, வேணாம்தா. இப்போ 2 மீடியம் சைஸ் வெங்காயம் நீளமாக அரிஞ்சு வச்சுருக்கேன், இதை சேர்த்துக்கலாம். வெங்காயம் ஒரு சாஃப்டாக நல்லா சாஃப்டாக வதங்கினதுக்கப்புறம் தக்காளி சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா சாஃப்ட் ஆயிடுச்சு, இப்போ தக்காளி சேர்த்துக்கலாம். 2 மீடியம் சைஸ் தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், இது சேர்த்துக்கலாம். எலுமிச்சம்பழத்தை வச்சா நீ செய்ய வேணாம்ப்பா, வச்சிருப்பா. அதாவது தக்காளி வெங்காயம் நல்லா லைட்டாக வதங்கிருச்சு, இப்போ இதை ஆஃப் பண்ணிடலாம். பார்க்கணுக்கப்புறம் இது ஆறுனதுக்கப்புறம் அரைச்சி எடுத்துக்கலாம் டேஸ்ட்டாக. என்ன பாப்பா கேட்டீங்க?
தொக்குருண்டையா வேணுமா? சரி செஞ்சு தரேம்மா. அதுக்கு என்னன்னு வந்து கேட்ட இப்ப அம்மாட்ட, உருண்டியா உருண்டியா இருக்கும்ல அதை செஞ்சுட்டாங்க. எப்படி கேட்ட ஐஷானா சொல்லு, பேர் தெரியாம எப்படி சொன்ன? இப்போ குக்கர் வச்சிருக்கேன், தாளிச்சுக்கலாம், எண்ணெய் ஊத்திக்கலாம். நல்லெண்ணெய் தான் சேர்க்குறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் 2 ஸ்பூன் எடுத்து வச்சிருக்கேன், சேர்த்துக்கலாம். இது பச்சை ஸ்மெல் போடணும். அரைச்சி எடுத்த பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். இது ஒரு நிமிஷம், இப்போ அந்த இதையும் சேர்த்தாச்சு. இப்போ ஒன்று மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதுவும் நல்லா மேரினேட் பண்ணி வச்ச மட்டனை சேர்த்துக்கலாம். செஞ்சு தரேம்மா அம்மா, இப்போ இல்லை சாயங்காலமாக செஞ்சு தரேன் இன்ஷா அல்லாஹ். உடனே வேணும்னா நான் என்ன பாப்பா, அம்மா வேலை பார்த்துட்டு இருக்கீங்கள. இப்போ காஷ்மீரி சில்லி பவுடர் 1 ஸ்பூன் சேர்க்குறேன், 1/2 ஸ்பூன் சீரகத்தூள், 1/2 ஸ்பூன் மல்லித்தூள், 1 ஸ்பூன் சோம்புத்தூள் சேர்த்துருக்கேன். இப்போ 1/2 ஸ்பூன் 1 கரம் மசாலா சேர்த்துக்கிறேன். சேர்த்து மிக்ஸ் பண்ணிடலாம். உப்பு சரியா இருக்கான்னு பார்த்துக்கலாம், பார்த்தாட்டி சேர்த்துக்கலாம். உப்பு வந்து ஏற்கனவே அந்த மட்டனை மேரினேட் பண்ணியில் கொஞ்சம் போட்டோம், அதனால் அது சரியா இருக்கான்னு பார்த்துட்டு போட்டுக்கலாம். இப்போ எனக்கு கம்மியாக தான் இருக்குது, நான் இப்போ கொஞ்சம் சேர்த்துக்கிறேன் உப்பு. இப்போ கொஞ்சம் தண்ணி சேர்த்து விசில் போட்டுடலாம். போட்டு 5-6 விசில் விட்டுக்கலாம். எனக்கு 6 விசில் வந்தால் தான் மட்டன் வேகும் இந்த குக்கரில். உங்களுக்கு மட்டன் எவ்வளோ வேகுமோ அந்தளவுக்கு விசில் விட்டுக்கோங்க. இப்போ நான் 6 விசில் விட போகிறேன். அவ்வளோ தான் விசில் வந்துட்டு இருக்கு. இப்போ ஆஃப் பண்ணிடலாம் அடுப்பை. விசில் இன்னும் இருக்குது, இது விசில் போனதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம். நல்லா எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்க. இப்போ இதை சிம்மில் வச்சு 1-2 நிமிஷம் கொதிக்க விட்டுறலாம். சிம்மில் வச்சு 1-2 நிமிஷம் கொதிக்கட்டும். விசில் போட வேணா சும்மா லைட்டாக மூடி வைக்கிறேன் நான் மேலாக. சாப்பாடு வெந்துட்டு இருக்கு, வெந்தோனி வடிச்சுட்டா சரியாயிரும். நீ அழகாக இருக்கீல்ல, அதனால தான் வீடியோ எடுக்கிறேன்.
ஐய் அழகா இருக்கான்டா இஸ்பாக்கே. ஐய் ஐய் இஸ்பாக்கே இஸ்பாக்கே பிடிச்ச 65 சிக்கன் 65 நாங்களே சாப்பிட்டுருவோம் இஸ்பாக்குக்கு இல்லாமல். உனக்கு இல்லை ஆ எனக்கு தானே. என்னது போட்டு உட சவுண்டு வேற கொடுத்துக்கிறேன் குதிரையை பார்த்தோம் நீமே. என்ன குதிரை கணக்குதா அவ்வளோதான். 2 நிமிஷம் நல்லா கொதிச்சிருச்சு. இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு திக்காக வேணும்னா இன்னும் கொஞ்சம் அடுப்பில் வச்சுக்கலாம். எனக்கு இந்த கன்சிஸ்டன்சி போதும், நான் ஆஃப் பண்ணிடுறேன். அவ்வளோதான், ரெடி ஆயிடுச்சு. இப்போ சர்வ் பண்ணிடலாம். அவ்வளோதான், சர்வ் பண்ணியாச்சு. மட்டன் கிரேவி ரெடி. இதை நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போ நாங்கள் சர்வ் பண்ணியாச்சு, சாப்பிட போகிறோம். ஓகே, நல்லா கச்சிக்கணே. ஷனா வாமா சாப்பிட. என்னத்த பிடிச்சிருக்கு? சைக்கிள் பிடிச்சா என்னப்பா? பாப்பா தானே. பாப்பா உடுமா, அவன் ஓட்டுறீங்கிறான்ல அண்ணா. பின்னாடி உட்காருறியா? நீதான் இதில் உட்காந்துருக்கல, அப்புறம் என்ன? நீ உனக்கு அவன் கூட நீ சண்டை போடக்கூடாதுங்கிறக்கோசரம் தான் நீ இது வாங்கிட்டு வந்த. யார்கிட்ட சொல்லி வாங்கிட்டு வந்த? இது யார் வாங்கி கொடுத்தா? யார் வாங்கி கொடுத்தா? இஸ்பாக்கு யாருமா வாங்கி கொடுத்தா? உனக்கு சைக்கிள் யார் வாங்கி கொடுத்தா? எதுக்கு வாங்கி கொடுத்தாங்க உனக்கு? ஓட்டுறதுக்கா? நீ அதை இல்லாமல் உட்கார வைக்கிறேன். எல்லாத்தையும் நட்டு கண்டில் வச்சு விட்றீங்க, அப்புறம் எப்படி ஓட்டுவீங்க? நில் நில் பாப்பா என்னமோ சொல்கிறான். நில்லு நில் பாப்பா என்னமோ சொல்லிட்டு இருக்க. சிக்கன் தான் செஞ்சுட்டேன்ல மதியமே, சாப்பிட்டே இல்லை, நல்லா இருந்துச்சா? என்னது சிக்கன்? சிக்கன் வேணுமா உனக்கு? என்ன சிக்கன் பிடிக்கும்? அப்புறம் வேற என்ன சிக்கனு? பெப்பர் சிக்கனும் 65 தான் இஸ்பாக்கு ரொம்ப பிடிக்கும். மற்ற நான்வெஜ் எதுவுமே சாப்பிட மாட்டான். மீன் மட்டன்லாம் சாப்பிடவே மாட்டேங்கிறான். சிக்கன் மட்டும் கொடுத்தா போதும் இஸ்பாக்குக்கு. ஏபா ஆ என்ன அண்ணன் ஓட்டுறேன் பார். ஆ ட்ரை பண்ணு, ட்ரை பண்ணு. பால் வலிக்கு இதை அடித்தவங்க அமுத்தி ஒரு அம்மா நான் ஏற்படுத்தல. நீ தான் நீ அது ஓட்டுவேன் இது ஓட்டுவேன் கார் ஓட்டுவேன் அப்படிலாம் சொல்கிற, அப்புறம் சைக்கிளே உன்னால் ஓட்ட முடியலங்கிற. பாப்பா உட்காந்து, பாப்பா உட்காந்து ஓட்ட முடியலன்னு சொல்கிற. என்னப்பா அவள் பாட்டுக்கு உட்காந்துருக்கா பின்னாடியே? முழிக்கிறா பாரு, இறங்கிடுச்சு அந்த புள்ளியும். அவனையும் இறங்கி விட்டுட்டு திரும்பவும் அவன் ஏறுறத பாரு. இந்தடா அதுக்கு தான் நீ இறங்கினியா? பாப்பா இறங்கட்டும்னு, பாப்பா இறங்கட்டும்ட்டு வேகமாக இறங்கினியா? இப்போ திரும்ப ஏறி உட்கார்ற. சும்மா இருக்குமா பாப்பா? உனே உனே விடவே விடாது, வம்பளத்துக்கிட்டே இருக்கும். ஏஷானா
ஆமா அங்க உட்காரு பத்தாம பரவாயில்ல இடி பாப்பா நல்லா இடி பாப்பா சைக்கிள உடைச்சிடலாம் சரி பாப்பா ஒரு ஓட்டு உட்காரி சரி நீ முன்னாடி உட்காந்து நீ ஓட்டு பா நீ ஓட்டு பாப்பா எந்திரிச்சு பாப்பா இதில் உட்கார இன்னைக்கு பூரா மழை பெய்தா கொஞ்ச நேரம் தானே பெஞ்சிச்சு ஏ பாப்பா என்ன பண்றேன் பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க பாய் அஸ்ஸலாமு அலைக்கும் இன்னைக்கு இஸ்பாக் சொல்கிறேன்னு இருக்காரு எங்கே சொல்லுங்கள் சொல்கிறேன்ட்டு உட்காந்துருக்க சொல்லு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம பாய் அஸ்ஸலாமு அலைக்கும் ஏ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சொல்லுங்க என்ன பாப்பா நான் சொல்றதெல்லாம் அப்படியே மனப்பாடம்
பண்ணிக்கிறேன். இவன் பாப்பா எதனால் இன்றைக்கி ஃபுல்லாக மழை இன்றைக்கி ஃபுல்லாக மழைன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான்னா, நான் சொல்லிக்கிட்டு இன்றைக்கி ஃபுல்லாக என்ன இப்படி மழை பெஞ்சிக்கிட்டு இருக்குன்னு அதை அப்படியே உங்கள்கிட்ட வீடியோவில் சொல்லுது. இன்றைக்கி பூரா மழை தான் அப்படின்ட்டு. பாய், அஸ்ஸலாமு அலைக்கும்.